Praise the Lord Jesus Christ. அருமையான சபையின் விசுவாச பிள்ளைகள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் 1 தீமோத்தேயு 6:12 ஏக தேவனாக இருக்கிறார், அதாவது சதா காலமும் ஒருவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு நாமத்தால் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டோட கிருபை தொடர்ந்து உங்களை சூழ்ந்து கொள்வதாக. இம்மட்டும் தாங்கின கிருபை தொடர்ந்து உங்களை நிச்சயமாக சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபையில மட்டும் பலப்படுவோமாக. அது மட்டுமல்ல, இந்த ஆராதையில் பங்கெடுக்கிற உலகத்தின் பல பகுதியில், இந்தியாவின் பல பகுதியிலிருந்து, உலகத்தின் பல பகுதியிலிருந்து இந்த ஆராதையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே எங்களுடைய நியாயாதிபதி இயேசு வருகிற ஊழியம் சார்பாக அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக இந்த ஆராதனை ஆசிரமருக்கும் கடந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட செய்திகளெல்லாம் கேளுங்க. இந்த ஆராதனை முழுவதுமாக பங்கெடுங்க. நிச்சயமாக இந்த நாள் கொடுக்கிற செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக வழக்கம் போல ஒரு வார்த்தையை, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த நாளிலும் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். செப்பனியா 3:17. இந்த கொரோனா சூழல மத்தியிலே, பயங்கரமான காரியங்கள் நடக்கிற காரியத்து மத்தியிலே கர்த்தர் நமக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் கள்ளி கூறுவார். இந்த கொரோனாங்கிற பயங்கரமான சூழல் மத்தியிலே கர்த்தர் சொல்கிறார், உன் கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் உன் நடுவிலே இருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்றுவார். அது மட்டுமல்ல, ஊழியக்காரனாக எனக்கு அடுத்த வசனத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க. உன் சபையின் மனுஷராக இருந்து, அதாவது உனக்கு நான் கொடுத்துருக்கிற என்னுடைய மனவாட்டி சபையிலே இருக்கிற அந்த மனுஷராக இருந்து, மனவாட்டிகளாக இருந்து, பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் பாருங்கள், சபை கூடுதல் இல்லாத நிமித்தமாக உண்டான நிந்தையின் நிமித்தம். அது ஒரு நிந்தையாக தான் எனக்கு. புறஜாதி மக்கள் எல்லாம் பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போய்விட்டேன்னு சொல்லி ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் நிந்திக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அந்த நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களே, நீங்கள் சஞ்சலப்படுறீங்க, நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். ப்ரைஸ் தி லார்ட். நான் ஏகமாய் என் பிள்ளைகளை அப்படியே கூட்டிக் கொள்வேன். அப்போ சீக்கிரமாக சபை கூட்டத்தில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுப்பார். உலகம் எங்கும் இயேசு நாமம் மகிமைப்பட கர்த்தருக்கு உருவச் செய்வார். தொடர்ந்து நம்ம எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மறந்து விட வேண்டாம், நமக்கு சபைக்கு தலைவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதிருப்பீர்களாக. சபைக்கு தலைவர் அவர் சொன்னால் எல்லாமே அவராகத்தான் இருக்க வேண்டும். கடந்த வாரங்களிலே கர்த்தர் அருமையாக இந்த தியானத்தை நமக்கு கொடுத்தார், அதை மறந்து விடாதீங்க. அப்படியானால் சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே மகிமைப்பட வேண்டும், ஆராதிக்கப்பட வேண்டும். எப்படி? பரிசுத்த ஆவினால், அப்பா பிதாவின் சொல்லி கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரமான ஆவியை தந்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவிலே நிரம்பி 1 பேதுரு 1:15 நம்மை நியாய்ந்திருக்கிற இயேசுவை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்கிறபடி என்று வருகிறபடியினால் சொன்ன வார்த்தையின்படியாக அந்த பரிசுத்த ஆவினாலே நிரம்பி இயேசப்பாவை அப்பாவே, அப்பா பிதாவே என்று தொழுது கொள்கிற ஒரு ஆராதனை இருக்க வேண்டும். அதுதான் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளையின் அர்த்தம் என்பதை மறந்துவிட வேண்டாம். உண்மையாக ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். வார்த்தை கேட்கிற பிள்ளைகளும் இது என்னென்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய சபைக்கு தலைவராக இருக்கிற, ஆராதனைக்கு நாயகராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் சோத்துருக்கிற ஆண்டவரே, இயேசப்பா இந்த நாளிலும் கிருபையாக இந்த லாக்டவுன் மத்தியிலே எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இந்த ஆன்லைன் ஆராதனையை ஆசிரிக்கும்படியாக நம்முடைய பாதத்தில் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம். சபைக்கு தலைவராக எங்களுக்கு உடைய நாமத்தை தரித்திருக்கிறீரே. உடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்றுவரே எங்கள் மத்தியில் இறங்கி மாறும், தாராதனை முழு பொறுப்படுத்த நடத்தும், அபிஷத்தால் நிரப்பும், உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் மகிமையால் நிரப்பும். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வீடுகளிலும் இறங்கி வாரும், உங்களுடைய வல்லமையால் நிரப்பும். ஆராதனை முழுவதுமாக தேவ பிரசந்தால் நிரப்பி பிள்ளைகளை ஆசிரித்து முடிவிலே பெரிய ஒரு மகிமையை காண கர்த்தருக்கு கிருபை செய்யும். அன்றுவரே ஒவ்வொரு பகுதி, ஆராதனை பகுதி, வேதப்பாட பகுதி, உம்முடைய கலப்படமில்லாத ஜீவனுள்ள வார்த்தை, நீர் கொடுக்கிற பகுதி எல்லாவற்றிலையும் இயேசப்பா நீர் ஒருவரே வெளிப்படுவீராக, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய பரிசுத்த விலையேறப்பெற்ற நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம் வழக்கமாக நமக்கு சபைக்கு தலைவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர், துதி கண மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவர் அவர், பரிசுத்தாவிலே நிரம்பி
இயேசப்பாவை நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். வழக்கம் போல அருமையான மகன் ராபின் இந்த ஆராதனையை நடத்துவார்கள். அருமையான கிறிஸ்துவுக்களான பிரியமான பிள்ளைகளே, இன்னொரு ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நாம் சந்திக்கிறோம். இந்த சூழ்நிலை நீடித்து கொண்டே செல்கிறது, ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருப்பதாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மளை எந்த சூழ்நிலை மத்தியிலும் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். இன்று மட்டும் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியினால் நாம் என்றென்றைக்கும் நாம் கலங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு, கர்த்தருடைய நாமத்தை மட்டும் துதிக்கிற பிள்ளைகளாகவே, ஜீவிக்கிற பிள்ளைகளாக நாம் அவருடைய விசுவாசத்தை பற்றி என்றென்றுக்குமே கிறிஸ்துவானவர் நம் மத்தியில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்று நாம் சொன்னால் போதும், நாம் கூப்பிடுகிற வேளையில் நம் அருகில் வந்து நின்று நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபித்தால் மட்டும் போதும், நாம் அவரை ஏறெடுத்தால் மட்டும் போதும், அவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை மீட்க ஓடி வருகிற தேவனாக இருக்கிறபடினால் இன்றைக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் யாவரும் சோர்ந்து போய் காணப்படாமல் கிறிஸ்துவுக்களாக புது பெலன் அடைந்த பிள்ளைகளாக அவருக்குள்ளாக நித்திய ஜீவனை பெற்று, அவருடைய புதிய ஜீவனை பெற்று நாம் இன்றைக்கு அவர் மேல் விசுவாசமாக அவருடைய அன்பை பற்றி கொண்ட பிள்ளைகளாக நாம் ஜீவிப்பதற்காக நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஏனால் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு மிக பெரிதானது. நாம் எல்லாரும் பாவம் சேர்ந்து நம்ம எல்லாருமே தேவ மகிமை எல்லாவற்றையும் நாம் இழந்து காணப்பட்டோம். ஆனால் கிறிஸ்துவானவரோ இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளுக்காக ஒரு மீட்பை கொண்டு நம்மளை நீதிமான்களாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் யாவரும் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கிறோம் என்றால் நாம் நம்மளுடைய சுய சம்பாத்தியத்தினால் நாம் தேடிக்கொண்டது கிடையாது, ஆனால் கிறிஸ்துவானவரே நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டபடியினால் இன்றைக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம காணப்படுகிறோம். இது நம்மளால் உண்டானதல்ல, உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று நாம் அறிந்து கொண்டு இந்த நேரத்திலும் இந்த கொரோனா மூலமாக நாம் எப்படிப்பட்ட ஒரு பாடை நாம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இவைகள் யாவும் நாம் பெரிதுபடுத்தாமல் இயேசப்பா உம்முடைய ஈவு மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் யாவரையும் பெருமை பாராட்டாதபடிக்கு உம்முடைய கிரியைகளையும் உம்முடைய இரக்கத்தையும் மட்டும் பெருமை பாராட்டுகிற பிள்ளைகளால் நாம் ஜீவிப்போம் இயேசப்பா என்று நாம் இயேசுவே நீரே எங்களுடைய சிலுவையை சுமந்தீர் இயேசப்பா, நீரே எங்களுடைய கண்ணீர்களை யாவரையும் துடைத்தீர் இயேசப்பா, தாயங்களை மறந்தாலும் தந்தைங்களை மறந்தாலும் நாங்கள் எங்கே நாங்கள் மாண்டு போய்விடாதபடிக்கு எங்களை தேடி வந்தீரே இயேசப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நீரே இயேசுவே எங்களுடைய கண்மலை, சங்கீதம் 62 சொல்கிறது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதே ஒன்று சாமுவேலில் சொல்கிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல் ஒரு கண்மலையும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்களுடைய தேவனை போல் இன்றைக்கு ஒரு கண்மலையை நாம் யாவரையும் இந்த உலகத்தில் நாம் காண முடியாது. ஹல்லேலூயா, ஒன்று கொரிந்தியர் சொல்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு அதே ஞான கண்மலையின் தண்ணீரை குடிப்பதற்காக கர்த்தர் இன்றைக்கு நம்மளை யாவரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, இன்றைக்கு கர்த்தருடைய ஞான கண்மலையான அந்த தண்ணீரை குடித்து அந்த ஜீவ தண்ணீரை பெற்று நாம் எப்பொழுதும் சுகமாய் இருப்பதற்கும், நாம் எப்பொழுதும் தாகம் இல்லாமல் எந்த நேரத்திலும் பசி இல்லாமல் இருப்பதற்காகவும் இந்த நேரத்தில் அவருடைய ஜீவ தண்ணீரை குடிக்கும் பிள்ளைகளாக ஒப்பு கொடுப்போமாக. ஏனென்றால் அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலையில் மேல் நிற்கும் பொழுது நம்மை யாரும் அசைக்க முடியாது. நம்மளை சுத்தி என்ன சத்துரு வந்தாலும், நம்மளை சுத்தி என்ன சோதனைகள் வந்தாலும் அது யாவும் நம்மை அசைக்க முடியாது. ஏனென்றால் நாம் நிற்கும் கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமம். ஹல்லேலூயா,
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே இந்த பூலோகத்துக்கு வந்த தேவனை அம்மே அப்படியே நம்மளை மீட்க வந்தாரே சிலுவையை சுமந்தாரே கண்ணீரை துடைத்தாரே சந்தோஷத்தை தந்தாரே இவர்தான் எங்களுடைய இயேசு என்று நாம் ஆர்ப்பரித்து பாடுவோமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதிக்க முடியும் இந்த நேரத்தில் எங்களுடைய கைகளை ஏந்தி உம்மை தவிர வேறு யார்கிட்ட நாங்கள் கெஞ்சி மன்றாட முடியும் ஏசப்பா இயேசுவே இந்த நேரத்தில் இந்த பயத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பயமான ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பயம் இந்த உலகத்தின் திகில் உம்முடைய பிழையின் அழுகையை வர முடியாது ஏசப்பா ஏனென்றால் நீர் ஏசாயாவில் சொல்லியிருக்கிறீர் நீ பயப்படாதே திகையாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி
உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அதற்கு நன்றி, நன்றி இயேசப்பா. அது மாத்திரமல்ல, உம்முடைய நீதியின் வலது பாரிசத்தின் கரத்தினால் எங்களை நீர் தாங்குவீர் என்று வாக்குறுதி செய்திருக்கிறீரே இயேசப்பா. அந்த தாங்குதலுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. இந்த உலகத்தின் தாங்குதலுக்காக அல்ல, இந்த உலகத்தின் அரசாங்கத்தின் தாங்குதலுக்காக அல்ல, இந்த உலகத்தில் நாங்கள் சம்பாதித்து வைத்ததின் இந்த சொத்தின் தாங்குதலுக்காக அல்ல இயேசப்பா. ஆனால் இயேசப்பா உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் வரும் உம்முடைய மகிமை எங்களை தாங்கும் என்று சொல்லியிருக்கிறபடியினால் இந்த நேரத்தில் இயேசப்பா நாங்கள் கர்த்தருக்குள்ளாக காத்திருக்கிற பிள்ளைகளாக, ஆமாம், இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள்ளாக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அங்கு இங்கு ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் அங்கு இங்கு நம்ம அலைந்து கொண்டு எங்கே நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு புது பலன் உண்டு. கழுகையை போல சேட்டைகள் அடித்து எழும்பி கழுகைகளை போல் நாம் பறந்து கொள்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நாம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நாம் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு வாக்குறுதி பண்ணியிருக்கிறபடியினால் இன்றைக்கு நாம் கர்த்தரே என் பலனும் என் கேடகமும் என் மீட்புமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை எப்பொழுதும் நம்பியிருந்து நான் சகாயம் பெற்றவனாய் இருக்கிறேன் என்று நாம் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போமாக. ஏனென்றால் நம்மளுடைய இருதயம் எப்பொழுதும் களி குறுந்து கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக களி குறுந்து எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருக்கிற இருதயங்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மளுடைய பாட்டினால் நம்மளை அவர் என்றென்றைக்கும் துதிக்கிற பிள்ளைகளாக, நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு என்னால் பலன் உண்டு என்கிற ஒரு வாக்கு தத்துவத்தின்படியாக, கிறிஸ்துவே என்னுடைய பலன், கிறிஸ்துவே என்னுடைய அங்கீகாரம், கிறிஸ்துவே என்னுடைய கேடகம், கிறிஸ்துவே என்னுடைய கோட்டை, கிறிஸ்துவே என்னுடைய அங்கீகரிப்பு என்ற ஒரு வாழ்க்கையின் மத்தியில் நாம் பிரவேசிப்பதற்காக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. நாம் யாவரும் இந்த நேரத்தில் முழு இதயத்தோடு கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக அவருடைய அதிசயங்கள் எல்லாவற்றையும் நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவிசுவாச பிள்ளைகளாக இல்லாமல் விசுவாசத்தின் பிள்ளைகளாக இன்றைக்கு உன்னதமான அந்த தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய இருளை எல்லாவற்றையும் வெளிச்சமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நாம் என்றென்றைக்கும் விசுவாசத்துடன் நாம் கிறிஸ்துவானவரே பெலன் என்று சொல்கிற பிள்ளைகளாக, அவருடைய அக்னியும் அவருடைய ஆவியும் நம் மத்தியில் பிரசன்னமாயிருந்தால் மட்டும் போதும், நம்மளுக்கு எல்லா விடுதலையும் கர்த்தருடைய கரம் கட்டளையிடும் என்று ஒரு விசுவாசத்தோடு நாம் இன்றைக்கு ஜீவிப்போமாக. முழு இதயத்தோடு உமை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஹல்லேலூயா.
படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவ தேயில்லை, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை, ஒருபோதும் கை விடுவதே இல்லை, ஒருபோதும் கை விடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி என் கை ஓங்க விடாதே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் அப்படியே ஒப்பு கொடுத்து, இயேசுப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுகிறோம். இயேசுப்பா உம்முடைய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று ஒப்புக்கொண்டு, இயேசுப்பா வானத்திலும் பூதாளத்திலும் பூமிக்கு அடியிலும் எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை, ஆனால் இயேசுப்பா உம்முடைய நாமம் மட்டும் மகிமையின் மகிமையின் நாமமாக கொடுக்கப்பட்டு, இன்றைக்கு எங்களுடைய எல்லா குறைவுகளையும் நீக்குகிற நாமமாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த நேரத்தில் வணங்குகிறோம் இயேசுப்பா. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீரே இந்த இஸ்ரவேலர்களுக்கு மகிமை இயேசுப்பா. இன்றைக்கு ஆவிக்குள்ளாக இருக்கிற இஸ்ரவேலர்களாக இருக்கிற எங்களுக்கு மகிமையான தேவன் நீர் இயேசுவே. அதனால் தான் நீர் ஏ லகாதோஷ் என்று அழைக்கப்படுகிறீர். நன்றி நன்றி இயேசுப்பா. இயேசுவே நீர் சொல்லியிருக்கிறீர், நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன்,
உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அதை சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்கிறார், நானே கர்த்தர், வேற ஒருவரும் இல்லை, என் நாமம் இயேசு, என்னை தவிர வேற ஒருவரும் இல்லை, என்னை தவிர வேற தேவனும் இல்லை, என்னை தவிர வேற சிருஷ்டிகரும் இல்லை, என்னை தவிர வேற இரட்சகரும் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் கடைசி காலத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்கிறது, இதோ மேகங்களுடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அப்பொழுது கண்கள் யாவரும் யாவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த பூமியில் அவருடைய நாமத்தை குத்துகிறவர்கள் யாவரும் அந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் மேகத்தில் வெளிப்படும் பொழுது யாவரும் புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால் தரிக்கப்பட்ட நம்மளுடைய சபையின் பிள்ளைகளை இந்த நேரத்தில் உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நானே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குமூலம் செய்து திருவுளம் பற்றி வருகிற தேவனாக இருப்பார். அன்றைக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம், அவரோட சேர்ந்து நாம் அவருடைய பரலோகத்திற்கு நாம் செல்லும் ஒரு காட்சியை எதிர்பார்த்து கொண்டிருந்து அந்த விசுவாசத்தில் வாழ்கிற பிள்ளைகளாக இன்று நாம் ஜீவிப்போமாக. ஏனென்றால் அன்பான தகப்பன் அவரே, தேற்றளவாளன் அவரே, ஆறுதலின் தேவன் அவரே, நம்முடைய பாவங்களுக்காக பரிந்துரைத்த நம்மளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவரே, இருளில் இருக்கிற நம்மளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தேவன் அவரே, சிலுவையில் நம்மளுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நமக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து நாம் யாவரும் இந்த உலகத்தில் மாண்டு விடாத படிக்கு, பாவங்களில் நாம் மாண்டு விடாத படிக்கு இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டு அந்த ரட்சிப்பின் படியாக நம்மளை அவருடைய பரலோகத்திற்குள்ளாக நம்மளை சேர்த்து கொள்கிற ஒரு காட்சியை நாம் தரிசித்து இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு வாழ்கிற பிள்ளைகளாக நாம் ஜீவிப்போமாக. ஏனென்றால் கர்த்தரே நம் தேவன், கர்த்தரே யெகோவா, கர்த்தரே அந்த கிறிஸ்து, இந்த நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் உச்சரிப்பதற்காக நம்மளுக்கு கட்டளையிடப்படவே இல்லை. அதனால் இந்த நேரத்தில் தேவனுடைய நாமத்தை நாம் என்றென்றைக்கும் ஆர்ப்பரித்து உச்சரித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி அவருடைய நாமம் மேலாதுன்னது என்று நாம் அறிக்கை செய்யும் பிள்ளைகளாக இருந்தார். இன்றைக்கு கர்த்தரே அதிரசனமான தேவனாக இருப்பார், அவரே இணையில்லாத மகிமையின் தேவனாக இருப்பார், அவரே இருந்தவரும் இருப்பவரும் வருபவருமாக இருப்பார், அவரே இருளினை மேற்கொண்ட தேவனாக இருப்பார், அவரே ஆதியும் அந்தமும் சர்வமும், அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாவருமாக இருப்பார். ஹல்லேலூயா. அதனால் இந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக யாவரும் கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்து ஆதரித்து அவரை ஆர்ப்பரிப்போமாக, நன்றி செலுத்துவோமாக. கர்த்தர் நம்மளை உயர்த்துவார்.
பிரசனமாகும் பொழுது ஏசப்பா நாங்கள் தேவ தூதர்களை போல மாறி உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாகவும் உம்முடைய நாமத்திற்காக சாட்சியாக நிற்கிற பிள்ளைகளாகவும் நாங்கள் ஜீவிப்பதற்கு இந்த நேரத்தில் உம்முடைய புது பலனைகளை கட்டளையிட்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. எங்களை தாங்கிக் கொள்ளும் தேற்றுகிற தேவனே, எங்களை தேற்று வீராக ஏசப்பா. உம்முடைய பாதத்தில் வந்து வெறுமையாக நாங்கள் கிடைக்கிறோம் ஏசப்பா. நீரே எங்களை உயர்த்த வேண்டும், நீரே எங்களை மகிமைப்படுத்த வேண்டும். நீரே வரும்பொழுது உம்முடைய சபையாக இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட சபையாக இருக்கும் எங்களை உயர்த்தி உம்முடைய வலது பாரிசத்தில் எங்களை உட்கார வைப்பீர் இயேசுவே. அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். அதி சீக்கிரத்தில் வருகிற தேவன், அதி சீக்கிரத்தில் வருவீராக. காத்து கொண்டு இருக்கிறோம் இயேசுப்பா. நன்றி, நன்றி இயேசுவே. அருமையான தேவட பிள்ளைகளே, ஒரு மகிமையான ஆராதனை கத்தர் கிருபையாக நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். சபைக்கு தலைவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தின நமக்கு அவர் தன்னுடைய மகிமை தந்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைப்படி மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்தும் சொன்ன வார்த்தைப்படியாக நம்மை மகிமையால் நிரப்பியிருக்கிறார், இன்னும் நம்மை மகிமையால் நிரப்புவார். தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு ஆராதனையில் பங்கெடுப்போம். இப்பொழுது வழக்கம் போல ஆங்கிலத்திலும் தமிழிலும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமே. Today's Bible reading is taken from the book of Isaiah, chapter 58, verse 9 to 14. Then you shall call and the Lord will answer. You shall cry and he will say, "Here I am." If you take away the yoke from your midst, the pointing of the fingers and speaking wickedness, if you extend your soul to the hungry and satisfy the afflicted soul, then your light shall dawn in the darkness, and your darkness shall be as the noonday. The Lord will guide you continually and satisfy your soul in drought and strengthen your bones. You shall be like a watered garden and like a spring of water whose waters do not fail. Those from among you shall build the old waste places. You shall raise up the foundations of many generations, and you shall be called the repairer of the breach, the restorer of the streets to dwell in. If you turn away your foot from the Sabbath, from doing your pleasure on my holy day, and call the Sabbath a delight, the holy day of the Lord honorable, and shall honor him, not doing your own ways, nor finding your own pleasure, nor speaking your own words, then you shall delight yourself in the Lord, and I will cause you to ride on the high hills of the earth, and feed you with the heritage of Jacob your father. The mouth of the Lord has spoken. Amen.
ஏசாயா 58:9. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை கேட்கும்படியாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எல்லாரும் ஜெபத்தோடு ஆயத்தமாக இருங்க. இந்த நாளில் கூட இந்த பயங்கரமான கொரோனா மூலம் உண்டாயிருக்க சூழ்நிலை மத்தியிலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கர்த்தர் அடிமைக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆம், நிச்சயமாக நான் வேற காரியம் நினைத்தேன், ஆனால் ஆண்டவர் கிருபையாக இன்றைக்கு உங்களை தேற்றும்படியாக ஒரு ஆசீர்வாதமான செய்தியை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வார்த்தையாயிருக்கிற தேவன் இந்த வார்த்தையை அபிஷேகத்தால் நிரப்பி அப்பமாக பிட்டு கொடுத்து நம்மை உயிர்ப்பிப்பாராக. ஆமேன். இங்கே நான் பார்க்கிற கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை, இந்த பயங்கரமான கொரோனா சூழல் மூலமாக உண்டாயிருக்கிற இந்த சூழல் மத்தியிலே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், இந்த கொரோனா மூலமாக உண்டாயிருக்கிற இந்த மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமேன். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் இந்த சூழ்நிலை மத்தியிலே உங்களை நித்தமும் நடத்துவார். பாருங்க, கர்த்தர் நித்தமும் நடத்தி, நித்தமும் நடத்துவாருங்கிற வார்த்தையின் அடிப்படையிலே உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஜெபத்தோடு கேட்போம். அதற்கு முன்பாக இந்த ஆசீர்வாதமான செய்தியை கொடுப்பதற்கு முன்பாக இந்த கடைசி காலத்திலே ஒரு அன்பான எச்சரிப்பை எனக்கு கொடுத்து இந்த ஆசீர்வாதமான செய்தியை நான் உங்களுக்கு தொடங்க ஆசைப்படுகிறேன். கடந்த 4 வாரங்களாக 5 வாரங்களாக கர்த்தர் தாமே அவரே கொடுத்த எச்சரிப்பு செய்திகள், தயவு செய்து அதை மனித பித்துக்களை மறுபடியும் பாருங்க, அநேக அறிமுகப்படுத்துங்க. இன்றைக்கு புதிதாக கேட்கிறவர்கள் அந்த எச்சரிப்பின் செய்தி, கர்த்ததாமே கொடுத்த எச்சரிப்பின் செய்திகளை நீங்கள் கேட்டு நீங்கள் உணர்வடையும்படியாக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக போன வார்த்தை முன்பாக கடைசி எச்சரிக்கை நிர்வாணமான சபைகள். ஏன்னு சொன்னால் கடைசி கால சபை தியோத்திரா லவோதிக்க சபை, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய நாமமும் இல்லாதபடினாலே அந்த சபைகள் எல்லாம் நிர்வாணமாய் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது. எங்கேயுமே இயேசு நாமம் அல்ல, இயேசுவை சிறுமைப்படுத்துகிற மக்களை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் நம்முடைய அன்பின் தகப்பனாக இயேசப்பா, அருமை இரட்சகராக இயேசப்பாவை சிறுமைப்படுத்தவும்
அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணவும் ஒன்லி ஜீசஸ் இயேசு நாமக்காரன் கல்லோபதேசம் அந்தி கிறிஸ்து என்று பரியாசம் பண்ணவும் சாத்தான் உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களை எழுப்பியிருக்கிறான். ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதா இருங்க. ஆம், எந்த ஒரு இயேசை சுருமைப்படுத்துகிற உபதேசம் சாத்தானுடையது. பாருங்க, இயேசப்பா பேரை வச்சு, அந்த ஜீசஸ் இயேசுங்கிற பேரை வச்சு பரியாசம் பண்ணுகிறவன் இந்த உலகத்தில் ஒருவன் தான். ஏ, அந்த சாத்தான், சாத்தான் தான் இயேசு நாமத்தை பரியாசம் பண்ணுவான். அப்போ ஜாக்கிரதா இருக்க முடியும் அன்பா, நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரமே சொன்னேன் பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இவ்வளோ பயங்கரமான அக்கிரமங்கள் நடக்கிறபடினால்தான் இயேசு கடைசி கால சபையிலே வெளியே நிற்கிறா, கதவை தட்டு கொண்டு பரதாபம் நின்று கொண்டு இருக்கிறார். ஆம், இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. நூற்றுக்கணக்கான ஆதாரம் எனக்கு கொண்டு தயவுசெய்து எச்சரிக்கையாக இருங்க. நான் ஏதோ சொல்ல நினைக்காதீங்க, இது கர்த்தர்கள் கொடுத்த ஊழியம். எங்கள் கொடுக்கப்பட்ட ஊழியமே ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படி யோவானுக்கு அருமையாக அந்த ரெவலேஷன் இயேசு கிறிஸ்துவ வெளிப்பாடை கொடுத்தாரோ அதே விதமாக தான் எங்களுக்கு ஆண்டவர் அந்த கடைசி காலத்தில் ஒரு காலம் வரும், அப்பொழுது நான் பிதாவை குறித்து வெளிப்படையாக அறிவிப்பேன் சொன்ன மாத்திரபடியாக இயேசு கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆ பாருங்க, நாங்கள் எப்போதுமே மத்தியானம் சாப்பிட்ற நேரத்தில் ராத்திரி சாப்பிட்ற நேரத்தில் தான் நாங்கள் டிவியை பார்ப்போம். மற்ற நேரத்தில் டிவியை பார்க்கவே மாட்டோம். ஆம், நாங்கள் பார்க்குற நேரத்தில் சில காரியங்கள் எங்களுக்கு சரியாக கண்ணுக்கு கிடைக்கும். அருமையான அப்படியாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு டிவியில் ஒரு ஊழியக்காரர் அன்றைக்கு சொல்லுகிறார், என் கண்ணுனாலே பார்க்கிறேன், துடித்து போனேன், கொதித்து போனேன். அருமையான விட பிள்ளைகளே, ஏசப்பா பரலோகத்திலே பிதா உட்கார்ந்துருப்பாரா, அவர் பக்கத்தில் இப்படி பாருங்க, கையை கட்டி கொண்டு வாயை பொத்திக்கொண்டு அப்படியே நிற்பாராம். அவர் என்ன சொன்ன காத்து கொண்டு இருப்பார். பிதா ஒரு வார்த்தை சொன்னால் போய் செயல்படுவார், இல்லாட்டி போனால் எப்போதுமே பிதாவுக்கு முன்பாக கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு அப்படியே அமைதியாக நின்று கொண்டிருப்பார் என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அப்படினால இயேசு கிறிஸ்து அடிமையா? எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. இயேசப்பா ஒரு டம்மி ஆக்கிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடக்கிறபடினால்தான் கடைசி கால சபையில் இயேசப்பா சபை விட்டு வெளியே நிற்கிறார். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தியை பாருங்க, உண்மையான சபையிலிருந்து ரோமர்கள் பிரிந்து தங்களுக்கு என்று ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த மார்க்கத்துக்கு அவர்கள் கொடுத்த பேர் தான் கத்தோலிக்க மார்க்கம். இந்த கத்தோலிக்க மார்க்கம் தான் ஒரே தேவன் மூவராக இருக்கிறார்கள் என்கிற உபதேசத்தை கொண்டு அதுக்கு திரியேகம் என்கிற பெயரை கொடுத்ததும் அவர்கள் தான். திட்டவட்டமாக சொல்லியிருக்க சபையின் சரித்திரம் இதுதான். ஆதி காலத்தில் இந்த உபதேசம் காணப்படவில்லை. எல்லாமே இயேசு தான், எல்லாமே இயேசுவின் நாமத்தினால்தான். பாருங்க, இந்த திரியகத்தை விசுவாசிக்கிறவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று அவர் எழுதின சாசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டினேன். மறந்து விடாதீங்க, இந்த திரியகத்தை ஒரே தேவன் மூவராய் இருக்கிறார் என்று சொன்ன அந்த திரியகத்தை விசுவாசிக்கிறவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆதிலே கத்தோலிப்பில் கொடுக்கப்பட்ட பெயர் கிறிஸ்தவர்கள். ஜாக்கிரதையாக இருப்போமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியான திரியகம் அவர்களுடையது. 1 தீமோத்தேயு 6:15 படி ஏக தேவன் சதா காலமும் ஒருவருங்கிற உபதேசம் நம்முடைய. இன்றைக்கு நான் சாத்தானை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த சாத்தானை அடைங்க. அருமையான தேவ பிள்ளைகளே கவனிங்க, நமக்கு ஒரு வெக்கம் உண்டாகட்டும். தேவன் ஒருவரா அல்லது மூவரா என்பது எல்லாரை காட்டிலும் சாத்தானுக்கு தான் தெரியும். ஏன்னு சொன்னால் அவன் பரலோகத்தில் இருந்தவன், அவனுக்கு தான் தெரியும் ரகசியம். அவர் ஒருவரா இருவரா மூவராங்கிற ரகசியம் இந்த சாத்தானுக்கு மட்டும்தான் தெரியும். அருமையானதை விட பிள்ளைகளே, இந்த சாத்தானுடைய சாட்சியை பாருங்க. யாக்கோபு 2:19 பார்க்கிறோம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், நல்லதுதான். பிசாசுகளும் அப்படியே தேவன் ஒருவர் என்று விசுவாசித்து நடுங்குகின்றன. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோடிக்கணக்கான பிசாசுகளை நடுங்கிற ஒரே ஒருவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, ஒரே ஒரு நாமம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். அப்படியானால் உலகத்தில் அத்தனை கோடிக்கணக்கான பிசாசுகளோட விசுவாசம் தேவன் அவனு தெரியும். ஆதிலே பிதாவாக பர்வத்தில் அந்த ஒரே தேவன் மாம்சத்தில் இயேசுவாக வந்திருக்காங்க ரகசியம் அவனுக்கு தெரியும். ஆனால் தான் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்து, ஓ இந்த இயேசு நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், பயப்படுகிற நாமம் சொல்லி பயந்து நடுங்குகின்றன. அருமையான தேவன பிள்ளைகளே, கவனம், கவனமாக இருப்போமாக. அத்தனை கோடி பிசாசுகளோட விசுவாசம் ஏக தேவன் சதா காலமும் ஒருவர், அந்த ஒருவருடைய நாமம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னால் சங்கரியா நம்முடைய ஆத்மாவை ஒரு பட்டை உருவி கொண்டு போய்விடும். பாருங்கள், மத்தேயு 11:29 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி நான் சொன்ன மாத்திரம்படி என்னிடத்தில் கற்றுக்கொள்ள சொன்னார். ஆனால் உங்களுக்கோ ஊழியக்காரர்களுக்கோ இந்த கடைசி காலத்தில் இயேசு இடத்துல கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. யாராச்சும் ஊழியக்காரர் சொன்னால் தான் கீழ்ப்படுகிறோம்.
யாராச்சும் ஒரு ஊழியக்கார சொன்னா தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஏதாச்சும் ஒரு ஊழியக்கார பார்த்து இருந்தால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆசைப்படுகிறோமே, அதுதான் மதிப்பு நினைக்கிறோம். ஏசப்பா சொன்னதை கேட்கவோ, ஏசப்பா பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறவங்க நமக்கு இஷ்டம் இல்லை. நீங்க அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு காலமாக இருக்கிறது. அப்படி ஆனால் அருமையான தேவட பிள்ளைகளே, நீங்க ஏசப்பாடு கற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் தேவன் ஒருவர், அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இந்த விசுவாசத்தை பிசாசுகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்க, சாத்தானிலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. அவனுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும். பர்வத்தில் இருந்தவன் அவன், அவர் ஒருவரா மூவராங்கிற அவனுக்கு தான் தெரியும். அவனே சொல்றான், ஒருவர் தான், அவர் தான் இயேசு. இதுக்கு மேலேயே நீங்க தவறான விசுவாசத்தை உடையவளா இருந்து சொன்னா எவ்வளவு பயங்கரமான ஷார்ட்டேடு கொடுக்கிறார் பாருங்க. என் அருமையான தேவனே, இவ்வளவு காலமும் சாந்தமாக உங்களை உபதேசிக்க வைத்திருந்தார், அந்த கடைசி நாட்களில் இப்போ சாட்டேடு கொடுக்க வைக்கிறது பார்க்கிறோம். எந்த யோவானில குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறோமோ அதே யோவான், மூன்று யோவான் ஏழில் தானே பார்க்கிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாருங்க, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். யார் அந்தி கிறிஸ்து? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்து. அப்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வருவதற்கு முன்பாக வேறு ரூபத்தில் இருந்திருக்கிறார். அப்படியே பரலோகத்தில் வேறு ரூபத்தில், மாம்சத்தில் இல்லாமல் வேறு ரூபத்தில் இருந்தவர் ஒரே ஒருவர் தான். அவர் தான் தேவன், அந்த பிதாவாகிய தேவன். யோவான் 4:24 நன்றாக சொல்கிறது, தேவன் ஒரு ஆவியா இருக்கிறார். நமக்கு ஒரு ஆவிதான் உண்டு. ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன், ஒரே ஆவி. மூன்று ஆவி அல்ல, அந்த ஒரே ஆவியான தேவன் தான். ஏசாய் 9:6 படியாக, நான் குமாரனாக வருவேன் என்று சொன்னார், இரட்சகராக வெளிப்படுவேன் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைப்படி 1 தீமோத்தேயு 3:16 படி தேவன், ஆவியான தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். இது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. இது தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அழகாக நாம் சிந்தித்தோம், கவனிங்க. அப்போ இங்க பாருங்க, எந்த யோவானை வைத்துக்கொண்டு ஒரே தேவன், மூவர் மூவர் என்று அடித்து பேசுகிறார்களோ அப்படி பேசுறது யாரும் பழைய ஏற்பாடை பார்க்க மாட்டாங்க. இங்க பாருங்க, அவனே சொல்கிறான், இந்த மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனிடத்தில் வந்த ஆவி அல்ல. அப்படியானால் பாருங்க, அந்த ஆவியான பிதாவாகிய தேவனே ஏசாயா 9:6 1 தீமோத்தேயு 3:16 படியாக மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவாக வந்தார் என்பதை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனிடத்தில் வந்த ஆவி அல்ல. அது வஞ்சக ஆவி. அந்த ஆவிதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று ஆணித்தரமாக சாட்டை அடி கொடுக்கிறதை பார்க்கிறோம். எந்த யோவானை கொண்டு பெரிதாக ஒரே தேவன் மூவர் என்று எல்லாரும் வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்க, அதே யோவானை கொண்டு சாட்டை அடி கொடுப்பதை பார்க்கிறோம். அருமையான தேவட பிள்ளைகளை, அப்படியானால் என்ன? இயேசுவே நித்திய பிதா என்று விசுவாசியாத எவர்களும், அது யாராயிருந்தாலும் அந்தி கிறிஸ்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் சொல்கிறவர்கள் அந்திக்கு சொல்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே ஜாக்கிரத, ஊழியக்காரர்களே ஜாக்கிரத. இப்போது இயேசுவை சிறுமைப்படுத்தின உங்களுக்கு கத்த சாட்டேடு கொடுக்கிறார். அவருடைய நாமத்தை பரியாசம் பண்ணி, அவருடைய நாமத்தை அசட்ட பண்ணி உங்களுக்கு சாட்டேடு கொடுக்கிறார். யோவானை கொண்டு சாட்டேடு கொடுக்கிறார். நீங்கள் இயேசுதான் நித்திய பிதா என்று விசுவாசிய விட்டால் நீங்கள் தான் அந்தி கிறிஸ்து என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. ஆம், அருமையான தேவட பிள்ளை. அது மட்டும் இல்லை, அந்த 1 யோவான் 2:22 பார்க்கிறோம், பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அங்கு திரியகம் இல்லை, அங்கு திரியத்துக்கு இடமே இல்லை. அருமையான தேவட பிள்ளைகளே, அதே யோவான் தான் பாருங்க, அந்த பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக வந்தார் என்பதை மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் என் அருமையான தேவட பிள்ளைகளை. இன்று ஆழமான காரியங்கள் உண்டு அருமையான தேவட பிள்ளைகளே. ஆதலால் தயவு செய்து எச்சரிக்கை ஆகிருங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் சாந்தமாக உபதேசிக்க வைத்தார் பார்த்தீங்களா. நான் ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்திலேயே அந்த 34 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்ட அந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒவ்வொரு இரவும் ஆண்டவர் என் பக்கத்தில் இருந்து தான் யாருங்கிற வெளிப்பாடு அவரே எழுதி கொடுத்தார், நீங்கள் அறியாமல் இருக்கிறதன. இதோட ஆங்கில பயிற்சி ரெடி ஆகி கொண்டிருக்கு, எத்தனை புத்தகம் தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த ஒரே நிமிஷம் புஸ்தகத்தை இலவசமாக கொடுப்பேன்னு சொன்ன போல இதை நிச்சயமாக இலவசமாக கொடுப்பேன். இலவசமாக பெற்றோம், அதை இலவசமாக கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். அப்பொழுது ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கண்டிப்பாக இதை வேண்டும் சொல்கிறோம். இப்போதான் உங்களுடைய விலாசத்தை அனுப்புங்க. ஆனால் உடனடியாக நாங்கள் இந்த ஒரே நிமிஷம் புஸ்தகம், அதன் ஆங்கில பேப்பர் ஜஸ்ட் மூமெண்ட், எப்படியாகிலே நீங்கள் ஆண்டோட வரைக்கு ஆயத்தமாக வேண்டும், புத்தியுள்ள கண்ணிகளாக மனவாட்டியாக நோவோயின் பயிலில் ஏற வேண்டுங்கிற தாகத்தோடு ஆண்டவரே எழுதி கொடுத்த இந்த புஸ்தகத்தை உங்களுக்கு இலவசமாக கொடுக்க நாங்கள்
நாங்கள் அறிவிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு உடனே உங்களுடைய விலாசத்தை எங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக நிலைமை சாரியான உடனே எந்த தேசத்தில் இருந்தாலும் செலவு பார்க்காமல் அனுப்பி வைப்போம். இந்த புஸ்தகம் அப்படியே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஆமென். ஆமென். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த ஆசீர்வாதமான செய்தி, அதுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட பயங்கரமான எச்சரிப்பு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியப்பட்ட இயேசுவே நித்திய பிதா என்று விசுவாசித்து நம்ம மனவாட்டியாக மாறட்டால் நம்முடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி கொண்டு போய்விடும். மரியாதை கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி கொண்டு போகும். கவனமாக இருப்போம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உருவி கொண்டு போய் விடாதபடிக்கு நம்முடைய ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்வோமாக. சார், இப்பொழுது நாம் ஜெபத்தோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தை என்ற அருமையான ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் கேட்போமாக. கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அருமையான தேவட பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் ஒரு விசேஷித்த வரத்தை இந்த அடிமைக்கு கொடுத்தார். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, அந்நிய பாஷை அதை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு வரத்தை கிருபையாக இந்த அடிமைக்கு, இந்த அப்ரோஜனமான ஊழியக்காரர் கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவட பிள்ளைகளை, ஏசாயா 28:11 சொல்கிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே இழைத்தவனை இழைப்பாரப்பணத்தக்க இழைப்பாறுதல், இதுவே ஆறுதல். அந்த ஆவினாலே அவர் நமக்கு இழைப்பாறுதல் கொடுக்கிறபடினால அவருக்கு தேற்றவாளன் சொல்லி பெயர். ஆம், அப்படியானால் அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக கர்த்தரே தம்முடைய பரிசுத்த ஆவின் மூலமாக நம்மோடு நேரடியாக பேசுகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருப்பீர்களா? இது கடைசி கால ஒரு ஊழியம், அதையும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அந்நிய பாஷையும் வியாக்கியானமும் கடைசி நாட்களிலே இயேசுவின் வரைக்கும் நடக்க போகிற பிரதான அடையாளம், ஒரு ஊழியமாக நடக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆம், இன்னைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையின் மூலமாக இன்னைக்கு ஆண்டவரே உங்களோடு கூட அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக உங்களோடு பேச போகிறார். ஆம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆறுதலை கொடுப்பார், இலைப்பாறுதலை கொடுப்பார். அவர் உங்களோடு உங்கள் பிரச்சனையை அறிந்து உங்களோடு பேசுவார். அடிமை அல்ல, இந்த ஊழியக்காரனை மறைத்து கர்த்தர் பேசுவார். பாருங்க, நாங்கள் சொல்லுகிற சத்தியம் உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக இந்த விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வரத்தை 15 வருஷங்களாக 3 டிவியில பிரயோஜனப்படுத்தி 1000 கணக்கான மக்கள் சாட்சி. 1-2 பேர் அல்ல, 1000, 10000 கணக்கான மக்கள் சாட்சி. பிரதர், ஆண்டவர் என்னோடு நேரடியாக பேச எனக்காகவே பேசினார். கேட்டு பாருங்க, இன்னைக்கு அதே காரியம் ஏசப்பாவுக்கு மட்டுமே மகிமுண்டாகட்டும். அடிமை கர்த்தர் மறைத்துக் கொள்வாராக. ஆம், பாருங்க, இந்த கொரோனா மூலமாக உண்டாயிருக்கிற இக்கட்டான சூழ்நிலை மத்தியில், இவைகள் மத்தியில தான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், என் மகனே என் மகளே, நான் கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்துவேன். எப்படி நடத்துவார்? 3 காரியங்களை மட்டும்தான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக சங்கீதம் 73:24 பார்க்கிறோம், உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீராக. முதலாவதாக இந்த இக்கட்டான சூழலை மத்தியிலே கர்த்தர் தாமே தம்முடைய ஆலோசனையை கொடுத்து நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்கிறார். தம்முடைய ஆலோசனைப்படி, ஏசாயா 9:6 பார்க்கிறோம், அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இங்கு தாவீதின் சாட்சியை பார்க்கிறோம், சங்கீதம் 16:7 அவன் சொல்கிறான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரே துதிப்பே. ஒரு அருமையான சாட்சியை சொல்கிறான் அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரே துதிப்பே. அதை நிரூபிக்கும்படியாக பல கட்டங்களிலே கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். குறிப்பாக நமக்கு சுருக்கமாக ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு வசனத்தை ஆராயப் போகிறோம். பாருங்கள், குறிப்பாக 1 அதிகாரம் 9-17 நாம் பார்க்கும்போது அங்கு நாம் பார்க்கிறோம், பெலிஸ்தர் 9 பார்க்கும்போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்போ 10 பார்க்கிறோம், பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது இதுதான் கர்த்தரிடத்திலே கேட்கிற ஆலோசனைக்கு அடையாளம். ஜபம் தான், ஆனால் இவங்க ஆலோசனைக்கு இது அடையாளமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதுக்கு அடுத்த வருஷத்தை பார்க்கும்போது இது ஆலோசனை என்று அறிந்து கொள்ள முடியும். உடனே பார்க்கிறோம், கர்த்தர் போ, அவர்களின் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். ஆலோசனை கேட்டான், உடனே கர்த்தர் போ என்றார், புறப்பட்டு போனான், பெரிய வெற்றி அவனுக்கு கிடைத்தது. ஆனால் 13 பார்க்கும் பொழுது
மறுபடியும் அந்த பெலிஸ்தர் அடிபட்ட புளிய போல மறுபடியுமாக இந்த தாவீதுக்குறமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 16 பாருங்க, அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, பாத்தீங்களா, மறுபடியும் கர்த்தர் இடத்திலே தாவீது விசாரித்ததற்கு, அதுதான் ஆலோசனை கேட்கிறான். விசாரணை என்பது ஆலோசனைக்கு அடையாளமாக இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே. அப்போ அவர் தாவீது கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்ட பொழுது உடனே ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார், தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளில் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். உடனே அவருடைய ஆலோசனைபடியே புறப்பட்டு போனான், அவர் சொன்னபடியே செய்தான். பாருங்க, கர்த்தர் அவனுக்கு முன்பாக சென்று பெரிய வெற்றியை கொடுத்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இங்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு பாடத்தை இங்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த போது ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருப்போம், ஆண்டவர் வழியை காட்டியிருப்பார், ஜெயத்தை பெற்றிருப்போம். ஆனால் மறுபடியும் அதே பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம தப்பா நினைச்சிருக்க, ஓ இதே மாதிரி ஒரு பிரச்சனை முன்னால வந்தது, அப்பொழுது ஆண்டவர் வழி காட்டினாரே, இன்னொருக்க நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அன்றைக்கு அவர் காட்டின வழிபடியாக நம்ம செய்வோம், அவர் கொடுத்த ஆலோசனை நடப்போம்னு சொன்னால் தோல்வி வந்துவிடும். பாருங்க, அதே பிரச்சனை வந்த பொழுது முதலாவது ஒரு ஆலோசனை கொடுத்தார், இரண்டாவது அதே பிரச்சனை வந்தது வேறு விதமான ஆலோசனை கொடுத்தார். அப்படியெல்லாம் அதே பிரச்சனை மறுபடியும் வரும்பொழுது நாம் மறுபடியும் ஆண்டவரத்தில் முழங்கால் படிட்டு ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க நாம் கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உபதேசம். இந்த கொரோனா மத்தியிலே கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல எனக்கு காணப்படுகிறது, அதுதான் உண்மை. குடும்ப காரியத்தில் என்ன தீர்மானம் எடுப்பது, தொழிலில் என்ன தீர்மானம் எடுப்பது, திருமண காரியத்தில் என்ன தீர்மானம் எடுப்பது, எப்படி நடத்துவது, படிப்பில் என்ன தீர்மானம் பண்ணுவது, எதை தேர்ந்தெடுப்பது, வேலை காரியத்தில் என்ன தீர்மானம் பண்ணுவது, நம்ம ஏற்கனவே நிறைய காரியங்களை திட்டமிட்டிருந்தோமே அந்த திட்டமிட்ட காரியத்திலாம் இனி எப்படி தீர்மானம் எடுப்பது என்று சொல்லி, என்ன தீர்மானம் எடுப்பேன் சொல்லி தடுமாறி கொண்டிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் ஆலோசனை கர்த்த இக்கட்டான சூழல் மத்தியிலே ஆலோசனை கொடுத்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம நடத்துகிற தேவன். பாருங்க எப்படி ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனை அருளும் ஆவி அவர் மேல் இருக்கும், அது நமக்கு ஒரு அடையாளம். அதே விதமாக இன்றைக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆவியாகிய பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அந்த கொம்பின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த நிச்சயமாக இந்த தடுமாற்றத்தில் பாருங்க, நம்ம முழங்கால் படிட்டு பரிசுத்த ஆவியில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் சரியான ஆலோசனை கொடுத்து, பாருங்க அருமையான தேவன பிள்ளைகளே, அவர் சொன்ன வார்த்தையின்படியாக அவர் நிச்சயமாக நமக்கு ஆலோசனை கொடுத்து நேர் வழியிலே நடத்துவார். Praise the Lord. வலது இடப்புக்கும் சாய்ந்து விடாதபடிக்கு எலியேசர் சொன்னான், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமனாகி ஆபிரகாம் எனக்கு சோத்திரம் சொன்னது போல நம்மை நேர் வழியில நடத்துவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆம், அப்பா அதனால தான் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 139:17, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அப்ப ஏராளமான கட்ட ஒவ்வொரு கால கட்டத்திலும் தேவனிடத்திலே ஆலோசனை பெற்றுக்கொண்டே நடந்திருக்கிறான். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆலோசனை, இந்த இக்கட்டான சூழ்நிலை என்ன தீர்மானம் எடுப்பதுங்கிற இந்த தடுமாறுகிற நேரத்தில் நீங்கள் போக வேண்டிய வழியை அவர் உங்கள் மேல் கண்ட வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆதலால் பயப்பட வேண்டாம். நக்கமான சமக்கல்லா கேன் டேக் மீ சட்டம் பாஸ்டர் டேக் மீ சட்டானி மீ லார்ட். உன் தேவனாகிய கர்த்த நான் உன் பக்கத்திலே உன் பட்சத்தில் இருக்கும்போது என் பிள்ளையே நீ எதை குறித்தும் பயப்படாது இருப்பாயாக. லமாரா ஷமா ஹேக் அண்ட் டேக் மீ சப்மாஸ்டர்னு மிக்கிறோம். நிச்சயமாக நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஷம்மா லைக் அண்ட் டேக் மீ ஹோ அக்கனா தரிமிஷ ஃப்ளாஸ்டனை மீ. உனக்கு பின்னாலே இருந்த ஒரு சத்தம், இதுதான் வழி என்று கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை நீ உன் கண்கள் உன் காது கேட்க கிருபை செய்வேன். லமா ஷமாக் லைக் அண்ட் டேக் மீ சட்டம் பேஸ்டன் டேக் மீ சல்லா லைக் அண்ட் டேக் மீ சப்ளாஸ்டனை மிக்கிறோம். என்னுடைய ஆலோசனையை கொடுத்து ஒரு காலமும் எந்த சூழ்நிலையிலும் உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காத்துக்கொள்வேன். இப்படி நான் நடத்துவேன் என்று உண்மையாக விசுவாசிக்கிறாயா?
உனக்கு ஆலோசனை கொடுக்காமல் வேறு யாருக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன்? நீ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளை அல்லவா? டக்கி பயப்படாத, லகா கலங்காதே, ஷமாக்கன் டக்கி உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. என்னை வைத்துக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் தடுமாற்றத்துக்கு மட்டும் இடம் கொடுத்து விடாது. உன்னை அழைத்தவர் நான் ஜீவன் உள்ளவர் என்பதை மட்டும் மறந்து விடாது இருப்பாயாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உன்னோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆபிரகாம் இடத்துல பேசினது போல உன்னோடு கூட நான் பேச மாட்டேனா? லகமார சமக்கல்லாக்கன் சட்டம் பேசி தேவி தேவி தாவிதோட இக்கட்டான சூழலிலே அவனோடு பேசினது போல உன்னோடு கூட நான் பேச மாட்டேனா? லகமார சமக்கல்லாக்கன் சட்டம் பேக்கல்லாக்கன் ஆபிரகாம் தேவி ஆபிரகாமின் தேவனும் தாவிதின் தேவனுமாக இருக்கிற நான் தான் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாது இருப்பாயாக. இப்பொழுதே ஓ கத்தர் உனக்கு ஒரு பெரிய ஒரு சமாத்தை கொடுக்கிறேன். நாளைய தினத்தை குறித்து எல்லாம் பயப்படாதபடிக்கு நம்பிக்கையோடு முன்னேறுவாயாக. பயங்கரமான சூழல் மத்தியிலே நிச்சயமாக என் சத்தத்தை கொடுத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் இயேசு நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை இதன் மூலமாக நிரூபிப்பேன். இப்படி நான் செய்வேன் என்று விசுவாசிக்கிறாயா? இப்படி உன்னோடு பேசுவேன் சொல்லி நீ உண்மையாக நம்புகிறாயா? இப்படியாக ஆலோசனை கொடுத்து உன்னை கரம்படுத்தி நடத்துவேன் என்பதை உண்மையாக விசுவாசிக்கிறாயா? நீ உண்மையாக விசுவாசிப்பாய் ஆனால் உன் கரங்களை உயர்த்தி என்னை மகிமைப்படுத்துவாயாக. ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டேன். ஆமே. அருமையான தேவட பிள்ளைகளே, இரண்டாவதாக கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை இரண்டு நாளாகமம் 32:22 பார்க்கிறோம். இரண்டு நாளாகமம் 32:22 வசனம், அவர் எப்படி நம்மை நடத்துவார், இந்த இக்கட்டான சுழலமத்திலே எப்படி நம்மை நடத்துவார்? இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசிரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். ஆம், ஆதரித்து நடத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயங்கரமான சூழல மத்தியிலே, இந்த இக்கட்டான சூழல மத்தியிலே, தடுமாற்றமான சூழல மத்தியிலே கர்த்தர் ஆலோசனை கொடுத்து நடத்துவேன்னு சொன்னார். அவரே தீர்க்கதரிசனமாக உங்களோடு பேசினார். அந்த வார்த்தையை விசுவாசிங்க. இரண்டாவதாக என்னவா, இந்த பயங்கரமான சூழல மத்தியிலே எசேக்கியாவை எப்படி அந்த கொரோனா போல காணப்பட்ட சனகரிப்பு மூலமாக அந்த கொரோனா போல காணப்பட்ட அந்த பயங்கரமான சூழ்நிலையிலே அவனை தப்பிவித்து ஆதரித்து நடத்தினாரோ அதே விதமாக இந்த பயங்கரமான சூழ்நிலை மத்தியிலே என் அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை இந்த கடினமான சூழ்நிலை மத்தியிலே ஆதரித்து நடத்துவார். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வனாந்தரத்தை இன்னைக்கு நாம் சந்திக்கிற, நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற கொரோனா பாதைக்கு இந்த பாதைக்கு ஒப்பிடலாம். வனாந்தரம் என்பது என்ன? எல்லாமே அடைக்கப்பட்ட ஒரு தனி வழி. ஆனால் இந்த வனாந்தர பாதையில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆதரித்து நடத்தினார். நெகேமியா 9:19-21 வசனங்களை எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அங்கு நெகேமியா மூலமாக கர்த்தர் அவர்களை அந்த வனாந்தரத்திலே ஆதரித்த இந்த சம்பவத்தை அழகாக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. நெகேமியா 9:19-21, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. இந்த கொரோனா சுழல் மத்தியிலே கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார்.
அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தை அவர்கள் வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியும் காட்ட இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. போன வசனத்தை நிரூபிக்கிறாரு. பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பத்தில் இருந்து உன்னை நான் நடத்துவேன். பாருங்க 20வது வசனம், அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிட்டு அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தேன். பாருங்க, இன்னைக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அடுத்த நேரம் ஆகாரத்துக்கு என்ன, வருமானத்துக்கு என்ன, ஆனால் அந்த பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் பரலோகத்தின் மன்னாவை கொடுத்து தண்ணீரே இல்லாத இடத்துல கண்மலை அடித்து தண்ணீரை கொடுத்தா. அதே விதமாக அருமையான தேவட பிள்ளைகளே, உங்களுடைய ஆகாரத்துக்கு ஒரு குறைவில்லாதபடி நடத்துவார். பாருங்க, வருமானமே இல்லாத இடத்துல கண்மலை அடித்து தண்ணீரை புறப்பட பண்ணினது போல இந்த சூழ்நிலை மத்தியில் உங்களை ஆதரித்து நடத்துவார். எந்த வழியிலாகி உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து உங்களை ஆதரித்து நடத்துவார். அப்பத்துக்கு தண்ணீருக்கு குறைவு இல்லாதபடி நிச்சயமாக நடத்துவார். பாருங்க, இப்படி 21வது வசனம், இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர், அதுதான் ஆதரித்து வந்தீர். இந்த கொரோனா சூழல மத்தியில கத்த சொல்கிற வார்த்தை, இந்த கொரோனா சூழல் மத்தியில உங்களுக்கு ஒன்றும் குறைவு படாதபடிக்கு உங்களை பராமரிப்பார், ஆதரிப்பார், ஆதரித்து நடத்துவார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அது மட்டுமல்ல, அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. எவ்வளவு அருமையான தேவன் தம்முடைய பிள்ளைகளை அந்த வனாந்தரத்தில் எவ்வளவாக ஆதரித்து நடத்தினார் பாருங்க. மார்போடு அணைத்து நடத்தினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகள். ஆம் பாருங்க, அதே போல இந்த வனாந்தரம் போல காணப்படுகிற இந்த கொரோனா சூழலை மத்தியில ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் சாரி பார்த்து ஒரு விதவையை அவர் எப்படி ஆதரித்து நடத்தினாரோ அதே விதமாக உங்களையும் ஆதரித்து, அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆதரித்து ஒரு குறைவில்லாதபடிக்கு, வஸ்திரம் பழையதா போகல, கால் வீங்கல, எவ்வளவு அருமையாக ஆதரித்து நடத்தினார். அதே தேவன் இன்றைக்கு மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவன் சொன்ன தேவன் அதே ஆசீர்வாதத்தை இந்த சூழ்நிலை கொடுத்து நிச்சயமாக ஆதரித்து நடத்துவார். உனக்கு சொன்னபடியே நான் நிச்சயமாக உன்னை நடத்துவேன். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சபாதம் இல்லாத தேவனாயிருந்து உன்னை அதிசயமாய் நடத்துவேன். நான் எப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கிற தேவன் என்று நீ விசுவாசிக்கிறாய், லோ சொல் பார்க்கலாம். கமாரா மா கேன் டேக் மீ சட்டம் பாஸ்ட் அண்ட் டேக் மீ சட்டம் கிளாஸ் டனேமி. ஒன்றுமில்லாத இடத்திலே அற்புதம் செய்கிற தேவன் நான். லைக் கமாரா சமகல்லா கேன் டேக் மீ சட்டம் பாஸ்ட் அண்ட் டேக் மீ சட்டம் க்ரோ. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைத்து என் பிள்ளைகளோட கரத்திலே கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிற தேவன் நான். Come back and like and take me some time, Pastor, and take me some now, like and take me some class. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் ஆசீர்வாதமான மழை உன்மேல் பெய்யும். இந்த வார்த்தையை நான் வேதத்தில் எத்தனை இடத்திலே நிரூபித்து இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இதே அற்புதத்தை செய்யாமல் இருப்பேனா? லோக்கா சொல் பார்க்கலாம். உன் பிரச்சனைகள் எல்லாம் அறிந்த தேவன் தான் உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறேன். என் கண்களில் இந்த நேரத்திலே என் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை பேர் மத்தியில் அத்தனை பேர் மேலும் பதியப்பட்டிருக்கிற மறந்து விடாது. என் கண்கள் உண்மையில் இருக்கிற நம்பிக்கை அளிப்பது கடந்து வா. எப்பேற்பட்ட கடினமான சூழலை மத்தியில் உன்னை கைவிடவே மாட்டேன். என் பிள்ளைகள் திருப்தியாக சாப்பிடுவது நான் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் திருப்தியாக இருப்பது நான் கொடுக்கிற ஆசீர்வாதம். நிச்சயமாக உங்களுக்கு திருப்தியாக நன்மையில கொடுத்து ஆதரிப்பேன்.
என்னால் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவேன். Look, I'm a, like, and taking me some tempest and taking me some closed enemy. Look, puck and taking me some tranny, Lord. Undimula, the Yeratile, and the Tirkas of the Mani with a cotton bridge, a marty go to the Devan Nan. The Kamara Shamaka, like, and taking me some tempest and taking me some closed enemy, Saribat. And the Undimula, the Yeratile, the Saribat, who would have been Aharte, Asimit to go to the Devan Nan. The Kamara Shamaka, like, and taking me some tiny crow. நான் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் மறைந்தே போய்விட்டேன்வா கமார சமக லைக் அண்ட் டேக் மிஸ் அட்டெம் பாஸ்ட் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ் டு நிமிக்ரோ நிச்சயமாக அதே அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நடத்துவேன் கமார சமக லைக் அண்ட் டேக் மிஸ் அட்டெம் பேக்க லைக் அண்ட் டேக் மிஸ் அ ட்ரானி எதிர்பாராத இடத்திலிருந்து நிச்சயமாக உனக்கு வருமானம் வரும் லோ ரமா சமக லைக் அண்ட் டேக் மிஸ் அட்டெம் பேக்க லைக் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ் டு உன்னை ஏமாற்ற நினைக்கிற மக்களை நான் விடவே மாட்டேன் கமார சமக லைக் அண்ட் டேக் மிஸ் அட்டெம் பேக்க லைக் அண்ட் டேக் மிஸ் அ ட்ரானி உனக்கு நியாயமாய் வர வேண்டிய பணத்தை நிச்சயமாக உன் கருத்தில் நான் கொடுப்பேன் லக மார சமக லக அண்ட் டேக் மிஸ் அ டம் பேக்க லக அண்ட் டேக் மிஸ் அ ட்ரானி மிக்ரோ உன்னை யார் யாரெல்லாம் ஏமாற்றி உன் பணத்தை அபகரித்தார்களோ அவர்களை நான் வழக்காடுவேன் கமார சமக லக அண்ட் டேக் மிஸ் அ டம் பேக்க லக அண்ட் டேக் மிஸ் அ மாஸ்டனமி உன் வேலைகளை எந்தெந்த மக்கள் பறித்தார்களோ அந்த மக்களிடத்தில் வழக்காடுவேன் லக அண்ட் டேக் மிஸ் அ டம் பேக்க லக அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ்டனமி நான் வழக்காடுவது மட்டுமல்ல இதை காட்டில் மகிமையான வேலைகளை உனக்கு கட்டளையிடுவேன் தமார சமக லக் அண்ட் டேக் மிஸ் அ டம் பேக்க லக் அண்ட் டோ மா லக் அண்ட் டேக் மீ முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும் பார்த்தபடியாக என் மகிமை பெரிதாயிருக்கும் ஷமா லக் அண்ட் டேக் மிஸ் அ கிளாத் அனிமிக்க மாக்கர் அதரிமிக்கரோ லா என் ஜனங்கள் வனந்தத்தை கடந்த பின்பு அவள் வாழ்க்கையில் நான் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன லோ மா லக் அண்ட் டேக் கட்டாத வீடுகளை அவள் கட்டினார்கள் தமார சமக லக் அண்ட் டேக் மிஸ் அ டம் பேக்க லக் அண்ட் டேக் மிஸ் அ கிளாத் அனிமி பயிரிடாத நிலங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள் Compile like and take him a throw, mile like and take him a class enemy. Driptiaga, Boshikumriaga, Kurbe Chede, Lakam Baka like and take him a tranemy. In Diavinale, Saluma Ivan Darga, Lakama, like and take him a tranemy like Jesus. In the Sodaneke Pinbu, Apripata Ashivadam, Unaka Wundi and the Esikur Sucholera. Shakamala Darimika flow, Aston take him a plaque and take him a class enemy, David. அன்றைக்கு ஆலோசனை என்னுடைய ஆலோசனைப்படி நடந்த தாவீதுக்கு பெரிய கீர்த்தியை கொடுத்தேன் லக்கமாரோ ஷமேக்க லக் அண்ட் டேக் மிஸ் அ டம் பேஸ்ட் அண்ட் டேக் மிஸ் அ கிளாத் நீ தியானித்த அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீ பார் லமாரோ ஷமேக்க லக் அண்ட் டேக் மிஸ் அ டோ லக் அண்ட் டேக் மிஸ் அ கிளா பேஸ்ட் அண்ட் டேக் மிஸ் அ கிளாத் அண்ட் மி க்ரோ அஸ் டெலிபியா டேவிட் தாவீது என்னுடைய ஆலோசனை மட்டுமே கேட்டு நடந்தபடினாலே அவனுக்கு பெரிய கீர்த்தியை கொடுத்தேன் சகல ஜனங்களும் அவனுக்கு பயப்படுகிற பயத்தை எல்லா ஜனங்கள் மத்தியிலே நான் உண்டாக்கிறேன் இப்படிப்பட்ட நன்மை உனக்கு கொடுப்பேன் உனக்கு நாமம் தரிக்கப்பட்டதை கண்டு உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் பயப்படுவார்கள் உனக்கு நாமம் தரிக்கப்பட்டதை கண்டு சத்துருன் பக்கம் வர பயப்படுவான் உன்னை ஆசீர்வதிக்க நான் கொண்டிருக்கிற வைராக்கியத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் இது உண்மையாக விசுவாசித்து என்னை மகிமைப்படுத்து உன்னை ஆதரித்து நடத்தும்படியாக இப்பொழுது என் வைராக்கியத்தை உனக்காக வெளிப்படுத்துகிறேன் என் பிள்ளையே பயப்படாத எந்த சூழ்நிலை கண்டு மனம் பதறாது தமார சமக்க லக் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ் எனிமி நான் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் லோ மா லக் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ் எனிமி உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உன்னை களி கூற பண்ணுவேன் தமார சமக்க லக் அண்ட் டேக் மிஸ் அ லக் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ் எனிமி உனக்கு விரதமாக உன் பிள்ளைகளுக்கு விரதமாக எழும்பியிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் வழக்கில் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் பயப்படாதே என்று கத்தை சொல்கிறார் ஆமே ஆம் இரண்டாவதாக இந்த பயங்கரமான சூழல் மத்தியிலே கத்தனமை ஆதரித்து நடத்துகிறார் கடைசியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதம் 78:53 இந்த பயங்கரமான சூழல் மத்தியிலே கத்தனமை எப்படி நடத்துவார் அவர்கள் இஸ்ரவேலர் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் நடத்தினார் இந்த கொரோனா சூழல் மத்தியிலே கத்தர் கொடுக்கிற மூன்றாவது ஒரு காரியம்
இந்த பயங்கரமான இக்கட்டான சூழல் மத்தியில் கத்தர் எப்படி உன்னை நித்தமும் நடத்துவேன் சொன்ன வார்த்தைபடியாக எப்படி நடத்துவேன் மூன்றாவது சொல்கிறார். அவர்கள் இஸ்ரவேலர் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் நடத்தினார். அதே மாதிரியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, நீங்களும் பயப்படாதபடிக்கு உங்களை இந்த இக்கட்டான சூழலை மத்தியிலே பத்திரமாய் நடத்துவார். கைத்தடிக்கிறத மகிமைப்படுத்துங்க. Praise the Lord. எப்படி? ஒரு அருமையான சம்பவம், நமக்கு தெரிந்த சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலாக்கப்பட்டார்கள். இப்போது சிவந்த சமுத்திரத்தின் முன்பாக பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும். இப்போது அவர்கள் இஸ்ரவேல் அந்த ஜனங்கள் யாத்திராகமம் 14 அதிகாரத்தில் அதை நான் பார்க்கிறோம். எந்த பார்வோன் விடுதலை ஆக்கினானோ அவனே திரும்பவும் பெரிய படையோடு இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகும்படியாக அவன் புறப்பட்டு வருகிற காட்சியை நான் பார்க்கிறேன். இதை கண்ட மாத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது கூக்கரலிட்டார்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த பார்வோன் சேனை எதற்கு அடையாளமாக இருக்கிறேன்னு சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை துரத்தி வந்து கொண்டிருக்கும் இந்த கொரோனாவுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை ஜபத்தோடு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வந்த அந்த பார்வோனின் சேனை இன்றைக்கு நம்மை துரத்தி வந்து கொண்டிருக்கிற அந்த கொரோனாவுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மூன்று பக்கமும் கடல், தப்பவே முடியாது, எந்த பக்கமும் தப்ப முடியாது. ஐயோ, இந்த பார்வோனுடைய சேனை நம்மை அழித்து விடுவோ என்று பயந்தார்கள். ஐயோ, இந்த பார்வோன் சேனைங்கிற கொரோனா நம்மை அழித்து விடுமோ, நம் குடும்பத்தை அழித்து விடுமோ, நம் தொழிலை அழித்து விடுமோ என்று பயத்தோடு காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்திலே தம்முடைய பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் நடத்துகிற தேவன், ஜீவனுள்ள தேவன், நம்முடைய சொந்த தகப்பன், நம்ம கண்ணோக்கமாய் இருக்கிறவர், நம்மை விசாரிக்கிற தேவன். பாருங்க, மோசேக்கு கட்டளையிட்டு அவன் கையில கொடுத்த கோலை நீட்ட சொன்னார். அவன் நீட்டின மாத்திரத்திலே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு சென்றது. அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது. Praise the Lord. Praise the Lord. பாருங்க, இப்போதான் மகிமை பார்க்கிறோம். அந்த செங்கடல் இரண்டாக பிறந்த செங்கடலிலே எப்படி அவர்களை நடத்தினார் பாருங்க. அந்த 14:22 சொல்கிறது பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்து போனார்களாம்? வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். எவ்வளவு ஆச்சரியம்! ஆம், கவனிங்க, வெட்டாந்தரை, கடல் தண்ணீர் நீங்கின மாத்திரத்திலேயே அந்த தண்ணீரால் நிரம்பியிருந்த அந்த தரை ஈரமாக வழுக்காக இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. தண்ணீர் விலகின மாத்திரத்திலேயே அந்த தரை ஈரமாக இருக்க வேண்டும், வழுக்காக இருக்க வேண்டும், வழுக்கி விழுகிற அளவுக்கு வழுக்காக இருக்க வேண்டும். ஆனால் தம்முடைய பிள்ளைகளை பாருங்க, பத்திரமாய் நடத்துவதே கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். பாருங்க, அந்த தண்ணீரை விளக்குறது மட்டுமல்ல, அந்த ஈரமான வழுக்கான அந்த தரையை அப்படியே வெட்டாந்தரை போல மாற்றிவிட்டார். ஒரு பள்ளம், மேடு, கரடு, முரடான காரியமே இல்லாதபடிக்கு வெட்டாந்தரை போல மாற்றி போனார். எப்படி அவர் நினைத்திருப்பார்? ஐயோ, என் பிள்ளைகள் வழுக்கான தரையில நடந்தால் அவர்கள் வேகமாக நடக்க முடியாதே, வயதானவர்கள் இந்த வழுக்கான தரையில நடந்தால் வழுக்கி கீழே விழுந்து மரித்து விடுவார்களே, கர்ப்பிணி பெண்கள் இந்த வழுக்கான தரையில நடந்தால் அவர்கள் கீழே விழுந்து கர்ப்பம் சிதைந்து போகுமே, சின்ன பிள்ளைகள் வழுக்கான தரையில நடந்தால் அந்த தரை வழுக்காக இருந்தால் கீழே விழுந்து கை கால் முறிந்து போய் விடுமே, அது வழுக்கான தரையா இருந்தால் என் பிள்ளைகள் வேகமாக நடக்க முடியாது, பின்னால் வருகிற எதிரி அவர்களை மேற்கொண்டு விடுவானே என்று கரிசனை கொண்டு தண்ணீரை மட்டும் இலக்காக இரண்டாக விளக்கவில்லை. பாருங்கள், தரை ஈரமான வழுக்கா இருக்க வேண்டிய தரையை வெட்டாந்தரையாக மாற்றினார். Praise the Lord. பாருங்க, இரண்டு பக்கமும் தண்ணீர் மதிலாக இருந்தது, பயமே இல்லை. பாருங்க, நடந்த காரியம், அவர்கள் பயமே இல்லாம ஏசப்பாவுடைய அன்பின் கரத்தாலே பத்திரமாக நடத்தப்பட்டு அக்கறை போனார்கள்.
கொரோனாக்கு அடையாளமாக இருக்கிற அந்த பார்வோன் சேனை பின் வந்தது. பாருங்கள், இரண்டாக கடலை பிளந்த தேவன் அதை மூடி அந்த பார்வோன் சேனைங்கிற கொரோனாவே இந்த உலகத்திலே காணப்படாதபடிக்கு கர்த்தர் அந்த சேனையை நிர்மூலமாக்கி போட்டார். அருமையான தேவன், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்த கொரோனா மத்தியிலே, இந்த கொரோனா மூலமாக வந்திருக்கிற சூழ்நிலை எந்த ஆபத்தும் வராமல் தடைகளை நீக்கி பாருங்கள், எதை கண்டும் பயப்படாதபடிக்கு கர்த்தர் இந்த சூழ்நிலை மத்தியிலே ஒரு பயம் நம்மை நெருங்காதபடிக்கு, நம்மை கரம் பிடித்து கரவல் ஆடுகளை நடத்துவது போல பத்திரமாய் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை உண்மையாக விசுவாசிக்கிறாயா? எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், என் வார்த்தையை நீ விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய மகிமை காண முடியும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக என் மகிமை நீ காண வேண்டும். என் மகிமையை நான் உனக்கு வெளிப்படுத்தாமல் உன்னை சும்மா விடவே மாட்டேன். இப்பொழுதே முழங்கால் படிட்டு உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியாக என்னிடத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுப்பாயாக. உன்னை பத்திரமாய் நடத்துவதிலே நான் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன். சிறிது கடந்து வந்த பாதை நோக்கி பார். நீ சந்தித்த போராட்டங்கள் எவ்வளவு பயங்கரமானவைகள். சத்ரு உனக்கு உரமாக மக்களை எழுப்பி விட்டு வெக்கப்படுத்த நினைத்தானே. லமாரோ சமேக்கன்ட்டோ, இவைகளெல்லாம் மறந்து விட்டாயா? லகமாரோ சமேக்க லாகன் டேக்கமி சத்தம் பகல் லாகன் டேக்கமி சக்லாஸ் தனமி. நீ கடந்து வந்த கரடு முரணான பாதையில நினைத்துப்பா. லோ மா லாகன் டேக்கமி சக்கா அகன் டேக்கமி சக்லாஸ் தனமி. கரம் இன்றைக்கு நீ பத்திரமாய் இருப்பது என் கிருபை என்பதை மட்டும் மறந்து விடாது இருப்பாயாக. என் கரத்தினால் உன்னை பத்திரமாய் இந்த சுழல்மத்தில் நடத்தி வந்த படினால் தான் நீ இன்றும் நிர்மூலமாகாதபடிக்கு காக்கப்பட்டு வருகிறாய். உன் ஜீவன் என்னுடைய கரத்தில் இருக்கிறது மட்டும் நீ மறந்து விடாது இருப்பாயாக. உன்னை அழிக்க வேண்டும் என்பது என்னுடைய சித்தம் அல்ல. என்னுடைய சித்தம் உன்னிலே நிறைவேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்பதை நீ மறந்து விடாதிருப்பாயாக. கமார சமக்கல்லாக்கன் இதை உலகத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த வேதனை கண்டு பயப்படாதே. கமாரசமாக்கல்லாக்கன்றி பயப்படாதே என்பதுதான் எனக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தம். பயப்படாதே சிறுமந்தையே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்த சத்ருவனை மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு சத்ருவின் வாசனை கூட உண்மையில் படாதபடி உன்னை காத்துக் கொள்வேன். ஒவ்வொரு நாளும் என் கிருபை கொடுத்து உன் கால் சறுக்காதபடிக்கு பத்திரமாய் உன்னை நடத்துவேன். நீ எந்த தேசத்திலிருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன் தேசத்திலே காணப்படுகிற எல்லா பொல்லாப்புகள் மத்தியிலும் உன்னை பத்திரமாய் நடத்துவேன். வாதையும் கூடத்தை அணுகாதுன்னு சொன்ன வார்த்தை
பொல்லாப்பனுக்கு நேரடாது சொன்ன வார்த்தை தீமையுனை அணுகாது தீங்குக்கு தூரமா இருப்பாய் என்கிற வார்த்தை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இப்பொழுது எனக்குள்ளாக பலப்படுவாயாக. உன் பயத்தை எல்லாம் தூக்கி எரிந்து போடு. உன் கரம் பிடித்து உன்னை பத்திரமாய் நடத்த லோ அக்கி. இதோ என்னுடைய கரத்தை உனக்கு நேராக நீட்டுகிறேன். என் பிள்ளையே என் கரத்தை பிடித்துக்கோ. சரோ என் மகளே, சிப்ரோ என் மகனே, லோ நிமிக்கிறோம். என் கரத்தை இப்போது உனக்காக நீட்டிக்கொண்டிருக்கிறேன். லோகா பற்றிக்கொள். லமாரோ சமாக்கன் டெக்கிமிக்கிறோ. என் அன்பின் கரத்தை பற்றிக்கொள். என் கரம் ஒன்று உனக்கு போதும். உன்னை அதிசயமாய் நடத்துகிற என் கரம் ஒன்று உனக்கு போதும். உன்னை பத்திரமாய் நடத்துற என் கரம் உனக்கு போதும். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளம் செய்யற என் கரம் ஒன்று உனக்கு போதும். தக்கிமி பற்றிக்கோள் என் கரத்தை. தக்கிமி பற்றிக்கோள் என் கரத்தை. உன்னை நான் எவ்வளவாக நேசிக்கிறேன் தெரியுமா? என்னுடைய அன்புக்கு மட்டும் பாத்திரமாக நடந்துக்கோம். வெள்ளமே உன்மேல் புரண்டு போனால் அது உன்னை மேற்கொள்ளாது. லக்கமாரா சமக்கல்லாக்கிமிஸ் அக்கினிலே நடந்தாலும் அது உன்னை பட்சிக்காது. சப்பகல்ல கண்டகிம் சக்லாட்டன். இதோ உன்னோடு கூட இருக்கிறவர் நான் பெரியவர். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளை நான் நிர்மூலமாக்குவேன். இருக்கிற தேசங்களிலே சுகமாய் தங்கியிருக்கும்படியாக லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சமாக்கன் கிளாஸ் நினைவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் உனக்கு உதவி செய்வேன். பயப்படாதே. முடிவு வரைந்த என்னை மட்டும் பற்றிக்கும். எனக்கு மட்டும் உண்மையாயிரு. நான் காட்டுகிற பாதையில் மட்டும் நடக்கின். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நான் மட்டும் உன் கரத்தை பிடித்து நடத்த ஷோ மேக்கல் அகேமிக்கரா. எப்போதும் உன் கரத்தை கொடுத்து நீ ஆயத்தமாய் இருப்பாயாக. ஷோ இதோ லகமார் ஷமேக்கல் லக்கன். இதோ நான் உருவின பட்டயத்தோடு சீக்கிரமாய் வருகிறேன். லகமார் ஷமேக்கல் லக்கன் டெக்கிம் சப்ளாகன். அவனுடைய கிரியையில் கேட்ட பலன் என்னோடு கூட வருகிறது. ஷோ லக்கன் டெக்கிம் சத்ரானிமில்லா. அந்த பலனை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நற்கிரியிலே பெருகுவாயாக. ஷப்பகல் அகன் டெக்கிம் சத்ரானி. இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். டக்கிமிக்கரோ நான் உன்னோடு இருப்பேன். டக்கிமிக்கரோ நான் உன்னோடு கூட இருப்பேன். சமக்கல் கிளாஸ் நியமிக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில் நான் உன்னோடு இருப்பேன். டோ பயப்படாது. லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ அருமையாக ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டா இருப்பார். ஆம், ஏசாயா 58:11 நான் வாஸ்து முடிக்கிறேன். ஏசாயா 58:11 கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை. உன்னை நான் நித்தமும் நடத்துவேன்ங்கிற வார்த்தையின்படியாக எவ்வளோ அருமையாக கர்த்தர் நம்முடைய இடைப்பட்ட வார்த்தையாக கர்த்தரை நன்றியோடு கர்த்தரை சோதனம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி இந்த பயங்கரமான கொரோனா சூழலை மத்தியிலே கர்த்தர் நித்தம் நடத்தி எப்படி நெருக்கட்டான தடுமாற்றம் சூழ்நிலை அவர் தன்னுடைய ஆலோசனையை கொடுத்து நடத்துவார் பாருங்கள். உங்களை ஆதரித்து நடத்துவார். ஒரு குறைவில்லாமல் ஆதரித்து நடத்துவார். மூன்றாவதாக இந்த சூழ்நிலையில் பயப்படாதபடிக்கு உங்கள் கரத்தை பிடித்து உங்களை பத்திரமாய் நடத்துவார். ஆ, இந்த கர்த்தர் இந்த சூழ்நிலை மத்தியிலே நித்தமும் உன்னை நடத்தி
மகா வறட்சியான இந்த காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீருற்றை போல இருப்பாய். சுவாசிக்கிறீங்களா? ஆமே. விசுவாசிப்போம். எவ்வளவு அருமையான வார்த்தை! சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடந்த நாட்களிலே ஆண்டவர் பயங்கரமான எச்சரிப்பு செய்தியிலே கொடுத்தார். ஆனால் இந்த செய்திக்கு முன்பாக முகவரியில் கொடுத்த அந்த எச்சரிப்பு, இயேசுவே நித்திய பிதா என்று விசுவாசப்பட்டால் அவர்கள் தான் அந்தி கிறிஸ்து என்று வேதத்திலே ஆண்டவர் கொடுக்க சாட்டை அடி. கடைசி நாட்களிலே இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தார், இப்போ சாட்டை எடுத்து விட்டார். கவனமாக இருப்போம். ஆம், எவ்வளவு அருமையான ஆசீர்வாதமான செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பயப்படவே வேண்டாம். அவர் உன்னை நித்தமும் எப்படி நடத்துவேன் என்று சொன்னாரோ அதே விதமாக நடத்துவார். நம் முழங்கால் படியிடலாமா? எல்லாரும் கண்களை மூடி இந்த மகிமையான ஆசீர்வாதமான நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை தைரியப்படுத்தும்படியாக, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக, தொடர்ந்து எதற்கும் பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே நம்பி முன்னேறி செல்லும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையாக நமக்கு கொடுத்த அவருடைய அருமையான வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக, நம்மை பலப்படுத்தின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு லாம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்படியானால் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டியவர் ஒரே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. கவனமாக இருப்போம். இன்றைக்கு வாக்குத்தத்தை கொடுத்து நம்மோடு பேசினவர் அவர் தான். தம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த அடிமை மூலமாக பேசியிருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, அந்நிய பாஷை வியாக்கியானம் கர்த்தரே உங்களோட பேசுகிற ஒரு காரியம். எங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு கர்த்தரே எங்களுடைய இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை. எங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற சத்தியம் தவறாக இருக்குமானால் இப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த அடிமை மூலமாக பேச மாட்டார். கடைசி காலத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள், இயேசுவின் நாமம் தரிக்கப்பட ஒப்புக்கொடுங்கள். அப்போஸ்தலர் 2:38 படி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தால் நிரப்பப்பட்டு மனவாட்டியாக முத்தரிக்கப்பட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். இதோ நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஜெபிப்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஆண்டவர் இறங்கி வருவார். நாள் சொன்ன வார்த்தைபடியாக தம்முடைய கருத்தை உங்களுக்காக நீட்டுவார், தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். இந்த நாள் அடிமை ஜெபிக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு என்னோடு கூட ஜெபத்தை பங்கெடுங்கள். ஊழிக்காரனாகி நான் கர்த்தர் என்று கொடுத்த அதிகாரத்தின்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு ராஜா, எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு ராஜா, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனையில் எசப்பா நீர் எங்களுக்கு உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்துரே. அந்நிய பாஷை வியாக்கியான மூலமாக நீரை தீர்க்க தரிசனமாக உங்களுடைய பிள்ளையோட இடைப்பட்ட பிள்ளைகளை பலப்படுத்தினீரே, தைரியப்படுத்தினீரே, உற்சாகப்படுத்தினீரே, உயிர்ப்பித்தரே. அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்போது உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆசிரியத்தை கட்டளிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலே இந்த ஆண்டவர் இந்த ஆராதனையில் பங்கெடுத்து இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற இன்னும் பங்கெடுக்க போகிற ஒவ்வொரு பிள்ளையோட பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கி வாரு. இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை குடும்பம் நீர் அவ்வப்போது இறங்கி வாரு. எந்த நாளில் இன்றைக்கு கேட்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கி வாரும். இனி வரப்போற நாட்களிலும் பிள்ளைகள் யார் யார் எந்தெந்த தேசத்திலிருந்து இந்த வார்த்தை கேட்க போகிறார்கள், கேட்கும் போது அவர் மத்தியில் இறங்கி வாரும். இப்பொழுதே ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த குடும்பத்திலே ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் பயங்கரமான வியாதி காணப்படுகிறதோ, பலவீனங்கள் காணப்படுகிறதோ, அத்தனை பலவீனங்களையும் வியாதிகளையும் இயேசுப்பா கிருபையாக நீக்கி போடுவீராக. வியாதியை கொண்டு வந்த பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தாலே கடிந்தப்புறப்படுத்துகிறேன். இந்த நேரத்தில் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மக்களை இயேசுவே அன்றைக்கு உமக்குள்ளிருந்து எந்த வல்லமை வெளிப்பட்டு ஆண்டவரை வியாதியில குணமாக்கினரோ அதே வல்லமை வியாதிப்பட்ட பிள்ளைகளை தொடுவதாக. ஒவ்வொரு வியாதியுடைய வல்லமையால் தொடுவீராக. இயேசு கிறிஸ்துங்கிற வல்லமுள்ள நாமத்தால் ஒவ்வொரு வியாதியும் விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுதே எல்லா வியாதிகளும் நீங்கி போவதாக. எல்லா பலவீனத்திலும் பலப்படுத்துங்க ஆண்டவரே.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற வல்லமுள்ள நாமம் அப்போஸ்தலர் 3:16 படி பலவீனமான சரீரங்களை பலப்படுத்துவதாக இப்பொழுதே அடிமை ஜெபிக்கும் பொழுதே ஒரு உன்னதமான பலன் பிள்ளையில நிரப்பட்டும் பலவீனங்கள் நீங்கட்டும் வியாதிகள் குணம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தாலே. அப்படியாக பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் வியாதிப்பட்ட பிள்ளைகள் இப்பொழுதே ஒரு விடுதலை காண்பார்களாக என் ஆண்டோட காரம் பிள்ளையில தொடுவதாக. இயேசுவே நான் சுகமானேன் என்கிற சத்தம் ஒழிக்கட்டும் ஆண்ட போறேன். தொடர்ந்து கத்தாவே பண நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நெருக்கத்தில் விடுதலை கொடுப்பீராக. எல்லா ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தை விடுதலை கொடுப்பீராக. நீ சொன்னது போல எதிர்பாராத இடத்திலிருந்து வேலை ஆண்டவரே வருமானம் வரட்டும். அவருடைய வேலைக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. அவருடைய வருமானத்துக்கு எந்த வருமான ஆபத்து வரக்கூடாது. இதை காட்டிலும் பெரிய ஒரு வருமானம் வரும்படியாக ஆண்டவரே வழிகளை திறந்து தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் எப்படி கடனை தீர்ப்பேங்கிறேன் என்று கவலைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பீராக. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பான் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கணவன் மனைவி பிள்ளைகளாக எல்லாரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக வாலிய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டு போறேன். எந்த டிப்ரெஷனுக்கு இடம் கூடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டு போறேன். இந்த கடைசி காலத்திலே தாறுமாறாக அழைந்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கியிருக்க பிள்ளைகளாக இருக்கட்டும் ஐயா. எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜபம் நடக்கட்டும். எல்லாருடைய பரிசுத்தாவிலே நிரப்பும். எல்லாரும் அந்நிய பாஷையிலும் சஞ்சரிக்கட்டும். அந்நிய பாஷையிலும் எடுத்து பேசி மகிமின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகி உமக்கு ஒப்பாக மாற கத்தர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தை கேட்க அத்தனை பிள்ளைகளுடைய அபிஷேகத்தை நிரப்புங்க ஆண்டு போறேன். கொம்பின் அபிஷேகத்தை நிரப்புவீராக. அந்நிய பாஷை நடத்தோடு நிரப்புவீராக. இப்பொழுது உங்களுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். கொம்பின் அபிஷேகம் பெற்று உங்களுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் கொம்பின் அபிஷேகத்தை நிரப்பும் நிரப்புங்க ஆண்டு போறேன். பெந்தகோச நாளிலே ஊற்றப்பட்ட அதே அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மேல் எல்லாரும் மேலும் ஊற்றுவீராக. எல்லா குடும்பத்தையும் குறைநிலை குடும்பத்தை போல ஆசீர்வதிப்பீராக. வருமானத்துக்கு போராட்டம் இருக்கக்கூடாது. அப்பன் தண்ணீருக்கு போராட்டம் இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைகள் எல்லாரும் திருப்தியாக சாப்பிடட்டும் ஐயா. எல்லா குறைவுகள் இப்பொழுது எந்தெந்த வீட்டில் குறைவுகள் இருக்கிறதோ உங்களுடைய ஐஸ்வர்யத்துடைய குறைவுகள் நீக்கப்படுவதாக. தேவைகள் அற்புதமாக சந்திக்கப்படுவதாக. எலியாவை காகத்தின் மூலம் போஷித்தது போல உங்கள் பிள்ளைகளை போஷிக்க முடியாது ஜெபிக்கிறேன். யார் யார் என்னென்ன ஆசீர்வாதம் இழந்தார்களோ இந்த சூழல் நிமித்திலே இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் திருப்பி கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் ஆண்டோட வல்லமை வெளிப்படட்டும். உங்களுடைய வலதுகரம் நீட்டப்படட்டும். ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கி வாரும். ஒவ்வொரு பிள்ளையிலும் கரந்தொட்டு ஆசீர்வதிப்பீராக. மகிமையால் நிரப்புவீராக. பிள்ளைகள் வெளியே போகும்போது வரும்பொழுதெல்லாம் நீரே வலது பக்கத்தில் நிழலாயிருந்து காத்துக்கொள்ளுங்க அப்பா. நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த வாதையை இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தும்படியாக உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம். உம்முடைய கிருபைக்காக கெஞ்சுகிறோம். உம்முடைய கரத்தை நீட்டி கிருபையாக இரக்கமாக இந்த வாதை இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா இந்த வாதையை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே போறே. உம்முடைய சமாதத்தை கட்டளையிடுவீராக. நீர் அனுமதித்த நோக்கம் மட்டும் நிறைவேறட்டும் ஆண்டவரே போறே. உம்முடைய பிள்ளைகள் எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு சமாதானமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாதையின் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு எச்சரிப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். விசேஷமாக கிறிஸ்தவ மக்களும் இந்த எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். வரைக்கு ஆயத்தமாகட்டும். அந்த வரப்போற உபத்திரம் தப்பித்துக் கொள்ளட்டும். நேற்று பார்த்து இருக்கிற மக்கள் ஏராளமான மக்கள் எங்களை பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எழுப்புதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த உலகம் எங்கும் எழும்புவதாக. ஆசீர்வதியும். தொடர்ந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் கிரியை செய்யும். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவாகிய நாமத்தில் விளை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்திரை சோத்தரி. என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கத்திரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வைத்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி கர்த்தர்கள் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன். தயவுசெய்து அன்பாக கேட்கிறேன், ஒவ்வொரு மாலை 6:30 அருமையான ராபின் ஸ்டீஃபன் மூலமாக ஆங்கில ஆராதனை நடக்கிறது. தயவு செய்து இந்த ஆங்கில ஆராதனை மகன் மூலமாக கொடுக்கப்படுகிற செய்தியை தயவு செய்து கேளுங்க. ஆம், வல்லமையான வார்த்தைகள், அருமையான வெளிப்பாடுகளோடு, ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆம், இதுவரை நீங்கள் கேட்டிராத மறைவான மன்னாவினாலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தயவு செய்து கேளுங்க.
கடந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட செய்தியை தயவு செய்து திருப்பி கேளுங்க. தமிழ் செய்தி கேளுங்க. குறிப்பாக கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு செய்திகளை கேளுங்க. அருமையான மகன்மை கூட ஆங்கில செய்தியை கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சபையின் பிள்ளைகளும் இந்த ஆங்கில ஆறையில் பங்கெடுக்கும்படியாக இயேசு நாமத்தில் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் இந்த ஒரே நிமிஷம் புஸ்தகத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒரே நிமிஷம் ஆங்கில பதிப்பு ஜஸ்ட் அ மூமென்ட், இலவசமாக கொடுக்க ஆசைப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆகிலும் நியாயாதிபதி இயேசு வருகிறார், அந்த ரகசிய வரியிலே உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இலவசமாக கொடுக்க நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். தயவு செய்து இந்த வாரம் அரை மணி நேரத்தில் படித்து முடித்து விடலாம். இந்த வாசிப்போ திகில் உண்டாகும். ஆம், நிச்சயமாக இந்த வார்த்தையின்படியாக எழுதப்பட்ட கர்த்தருடைய கரம் எழுதி கொடுத்த புஸ்தகம் இது. உங்களை நிச்சயமாக ஆண்டோட வரைக்கும் ஆயத்தப்படுத்தும். அது மட்டுமல்ல, நீங்கள் அறியாமல் இருக்கிறது என்ன? ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், மகிமையாக இயேசப்பா கரத்தில் எழுதி கொடுக்கப்பட கரத்தால் எழுதி கொடுக்கப்பட்ட புஸ்தகம். இதையும் நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் இலவசமாக கொடுப்போம். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கிருபை உங்களோடு இருக்கட்டும். எல்லாரும் சந்தோஷமாக கருந்து சொல்லுமா, ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவராய் இயேசுவின் கிருபை நம்மோடு இருக்கட்டும். சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஆம், பிரைஸ் தி லார்ட்.